வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல செம்ம சூப்பரான வெரைட்டியான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ செம்ம யம்மியா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கான வீடியோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச நம்பர் என்ன, உங்களுடைய லக்கி நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச என்னுடைய லக்கி நம்பர் என்ன அப்படின்னா 5. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பாக்குறது போபா பான் கேக் ஸ்டாக். இந்த கேக்க ரொம்பவும் அதிகமா மலேசியால தான் சாப்பிடுறாங்க. மலேசியாவுடைய ரொம்பவும் முக்கியமான ஸ்ட்ரீட் ஃபுட்னா இந்த போபா பான் கேக்க சொல்லலாமாங்க. இந்த பான் கேக் செய்யறதுக்கு ரொம்பவும் சீக்ரெட்டான ஒரு இன்கிரீடியன்ட்டை பான் கேக் மாதிரி அந்த தோசைக்கல்ல ஊத்துறாங்க. பான் கேக் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு 3 பான் கேக்கை அடுக்கி வச்சு அதுக்கு மேல ஒயிட் கலர் க்ரீமை வைக்கிறாங்க. அதுக்கு மேல பக்கத்திலேயே நல்லா அதுக்குள்ள ப்ளூபெரிஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த ஒயிட் கலர் க்ரீமுக்கு மேல அந்த ப்ளூபெரிஸை அப்படியே எடுத்து மேல ஸ்ப்ரெட் பண்ணி ஊத்துறாங்க. அந்த டேஸ்ட் ரொம்பவும் சூப்பரா இருக்குமாங்க. இப்போ நீங்க பாக்குறது மேக்ஸிக் மேங்கோ லெமனேட் சோடாங்க. பாக்குறதுக்கு பெயிண்ட் அடிக்கிற ஏசியன் பெயிண்ட்ஸ் டப்பா மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறாங்க. அதுல நிறைய ஐஸ் கியூப்ஸை ஃபில் பண்ணி அதுக்கு மேல கட் பண்ணி போட்ட மேங்கோ லெமன் இதையெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கு மேல ஸ்ப்ரைட்டை ஊத்துறாங்க. கூடவே சோடா, ஜிஞ்சர், பச்சை மிளகாய் இதையெல்லாம் ஆட் பண்ணி நல்லா கலக்கிக்கணுமாங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிக்கணுமா. இதனுடைய டேஸ்ட்டே வேற லெவலில் இருக்குமா. ஒரு மாதிரி புளிப்பு டேஸ்ட்டும் இல்லாமல் சோடா டேஸ்ட்டும் இல்லாமல் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மலேசியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மேக்ஸிக் மேங்கோ லெமனேட் சோடாவை குடிச்சிருக்கீங்களா, இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்க பாக்குறது சீஸ் ஓரியோ ஆப்பம்பாலிக் சீஸ் ஓரியோ டேன் ஓவர் பேன் கேக். என்னடா பேரே இவ்வளோ லென்த்தாக இருக்கே, இது நல்லா இருக்குமா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குமாங்க. இதுக்குன்னே சீக்ரெட்டாக ஒரு க்ரீன் கலரில் மாவு எடுத்து தோசைக்கல்ல ஊற்றிக்கிறாங்க. அதுக்கு மேலே பட்டரை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி மேலே தூவி விடுறாங்க. அதுக்கு மேலே சாக்லேட்டை பவுடராக இல்லாத மாதிரி நம்ம கடிக்கும் போது நறுக்குன்னு அந்த சாக்லேட்டும் கடிபடுற மாதிரி அதனுடைய ஃப்ளேவர் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியாக சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒன் சைடு அந்த தோசை வெந்ததுக்கப்புறமா மேலே இருக்கிற சீஸ் எல்லாம் கொஞ்சம் உருகி கீழே சேர்ந்ததுக்கப்புறமா அதை அப்படியே திருப்பி மடித்து வச்சிடுறாங்க. அதை நடுவில் கட் பண்ணி அதுக்கு மேலேயும் பட்டரை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி போட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸையும் தூவி கொடுக்குறாங்க. இது பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குல்ல, இதை சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாங்க. இந்த ஃபுட்டை பற்றி சொல்லும் போதே எனக்கும் நாக்கு ஊறுதுங்க. இதை சாப்பிடணும் போல் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது ஓரியோ வேஃபிள் விப்டு க்ரீம். இதை பண்ணுறதுக்கு முதல்ல ஓரியோ பிஸ்கட்டை நல்லா பவுடர் பண்ணி அதை இந்த வேஃபிளில் ஊற்றுற மாதிரி பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வேஃபிள் மிஷினில் ஊற்றுறாங்க. வேஃபிள் மிஷினில் ஒன்ஸ் ஊற்றினதுக்கப்புறமா இதை திறந்து பார்த்தா இது ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்துருங்க. இந்த வேஃபிளில் நம்ம க்ரீம் பிஸ்கட் சாப்பிட்ற மாதிரி ஒரு வேஃபிள் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் க்ரீமை அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஹனியை ஊற்றி அதுக்கு மேலே சாக்லேட் பவுடரை தூவி விட்டு இன்னொரு வேஃபிளை வச்சு மூடி வச்சிடுறாங்க. இதை ரெண்டாக உடைச்சி டிஷ்யூ பேப்பர் கவர் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. இதனுடைய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குமாங்க. இந்த வேஃபிளை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது சர்தார் பவுபாஜி. இது மும்பையுடைய ரொம்பவும் ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட்டாங்க. யாராவது மும்பையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் பண்ணுறதுக்கு முதல்ல பட்டரை தோசைக்கல்ல போட்டுக்கிறாங்க. அதுக்கு மேலே வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுறாங்க. அதுக்கப்புறமா நல்லா அவிச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு கூடவே தக்காளியையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா பட்டாணி, சோயா சாஸ், கரம் மசாலா, மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா கடைசியில் சில்லி சாஸ், சோயா சாஸ் இதை ரெண்டத்தையும் போடுறாங்க. இது எல்லாத்தையும் மசிக்கிறதுக்காக ஒரு மிஷின் வச்சுருக்காங்க. அந்த மிஷின் வச்சு மசிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி முழுசாக பட்டர் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கே யம்மியாக இதை சாப்பிட்ணும் போல தோணுதில்ல. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த நியூ இயருக்கு நீங்கள் என்ன ரிசர்வேஷன் எடுத்தீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேங்க. அதுக்கு கேரோலின் மேரி அப்படிங்கிற சிலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என் தங்கச்சி கூட சண்டை போடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன், என் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் சிலம், ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க.
ஃபிதா ஃபாத்திமா அப்படிங்கிற சிலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா நான் வந்து எல்லா நியூ இயருக்கும் ரிசல்யூஷன் எடுப்பேன்க்கா, ஆனால் அந்த ரிசல்யூஷன் வந்து January 1 மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் அப்படிதான் செல்லம், ஆனால் இன்னையில இருந்து நான் கண்டிப்பாக எல்லா நாளும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் செல்லம். காயத்ரி தாஸ் அப்படிங்கிற சிலம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹாய் அக்கா எனக்கு உங்களோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோவை 5 பார்ப்பேன். ஐ லவ் யூ அக்கா, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் செல்லம். இந்த டிராயிங் செம்மையாக இருக்குல்ல. இந்த டிராயிங்கை வரைஞ்ச செல்லத்தோட நேம் என்னென்னா சக்தி ஆனந்தம். அவங்களுக்கு 13 தான் ஆகுதான். 13 சிக்ஸ்த் ஆர் 7th படிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்லையே, எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணுடைய ஸ்கர்ட்டு, அந்த ஸ்கர்ட் அந்த பொண்ணு கையை வச்சு பிடிச்சிருக்கிறது, தலையில் உள்ள கொண்டை அவ்வளோ அழகாக நேச்சுரலாக வரைஞ்சிருக்கீங்க செல்லம். உங்களுக்கு உண்மையிலேயே செம்ம டேலண்ட், ரொம்பவே அழகாக இருக்குது செல்லம். வெரி குட். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் காலையில் 10 நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you, friends.